ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అన్బడన్ వాట్ స్పెషల్ இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கால் கப் அளவு ஜாகிரியை ஒரு கப் அளவுக்கு வாட்டரில் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் வந்து ரைஸ் ஃப்ளோரை வந்து நான் வறுக்கவே இல்லை டைரெக்டாக வந்து அப்படியே இந்த வாட்டரில் சேர்த்துடலாம் லம்ஸ் இல்லாத அளவுக்கு மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படியே வந்து டைரெக்டாக சீவ் பண்ணிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் கட்டி கட்டியே ஆகாது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்மெல் வராத ஆயில் அப்படி இல்லைன்னா கீ வந்து சேர்த்துக்கோங்க நான் கார்ன் ஆயில் தான் வந்து சேர்த்துருக்கேன் இது ஸ்மெல் வராது ஆயில் இல்லைன்னா நம்ம கீ சேர்க்கறதால தவாலியே வந்து மாவு வந்து ஒட்டாது ஒரு சிட்டிக்க அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாவை சேர்த்துக்கோங்க இப்போ லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்ல சூப்பராக சாஃப்டான மாவு வந்து கிடச்சிடுச்சு இட்லி பாத்திரத்தில் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இட்லி பிளேட்டில் டைரெக்டாக கீ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் கிளாத் எதுவும் போட தேவையில்லை சாதாரண பிளேட்டில் நெய் தடவுனாலே வந்து போதும் இப்போது நம்மளோட இடியாப்ப குழையில் இந்த மாவை வந்து சேர்த்துடலாம் இப்போது பிளேட்டில் நம்ம அப்படியே இடியாப்பத்தை வந்து புழிஞ்சிடலாம் நான் கொஞ்சம் திக்காக இருக்கிற இடியாப்ப குழை தான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்கிட்ட ரெண்டு இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கிறதும் இருக்கும் இன்னொன்று வந்து ஓமப்பிடி அளவுக்கு சைஸ் வர மாதிரி இருக்கும் அதில் தான் நான் இப்போ புழியிறேன் டைட்டாலாம் இருக்காது மாவோட கன்சிஸ்டன்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து வந்துடும் நம்ம ஜாகிரியில் செய்கிறதால இந்த இடியாப்பம் வேக வச்சதும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் 10 மினிட்ஸு க்ளோஸ் பண்ணி வச்சா போதும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இட்லி வைப்போமோ அதே மாதிரி இடியாப்பமும் வைங்க 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நல்லா சூடான ஸ்வீட் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஏன்னா நம்ம ஜாகிரி தான் போடுறோம் சுகரோட அளவு ஜாகிரியோட அளவு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே வந்து போதும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பிளேட்டில் அப்படியே வந்து உதிர்ந்துடுச்சு அது வந்து ஸ்டிக்லாம் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து குட்டி பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் கூடவே வந்து ஒரு ஏலக்காவும் போட்டு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன் இதில் பாப்பாவுக்கு தரப்போகிறேன்றதால பால் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம பால் இல்லாமல் தேங்காவோட கூட அப்படியே வச்சு சாப்பிடலாம் இது ஸ்கூல் பாக்ஸில் கொடுத்து அனுப்புனா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் லஞ்சும் வந்து முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது டான்ஸ் கிளாஸ் வந்து பண்ணிவிட்டோம் வீக் எண்டு அப்படின்னாலே 2 நாள் வந்து பிஸி ஆகிடுவோம் தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து கொஞ்சம் பிஸி ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகிடும் தேர்ஸ்டே ஈவினிங் வந்து கிளாஸுக்கு போவோம் அதே மாதிரி ஃப்ரைடே வந்து ஒரு நாள் வந்து லீவுன்றதால வெளியில் எங்கேயாவது கிளம்புவோம் அன்றைக்கும் வந்து டைட் ஆகிடும் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கும் வந்து கிளாஸஸ் இருக்குது ஈவினிங்கு ஸோ அதனால் அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்றதால சண்டே அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறது இப்படியே வந்து 2-3 நாள் வந்து ஷெடியூல் டைட் ஆகிடும் வீக் எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி முடியுது அப்படின்னே வந்து தெரியாது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு இங்கே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்தியாவில் இருக்கும்போது அந்த மாதிரி இல்லை அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த மாதிரி இல்லை ரொம்ப நாள் வந்து 24 hoursன்றது ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரியும் இப்போ வந்து ரொம்ப கண்ணை மூடி திறந்தால் டக்கு டக்குன்னு ஓடிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸ்டே டியூன் அன்புடன் நாளைக்கு பார்க்கலாம் பை பை